ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. கீரை சாப்பிட்டு உடம்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் இதே கீரையை ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டியும் அவங்களோட பேட்டியும் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் மறுநாள் மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் நெஞ்சு பக்கீர்னு தூக்கி போட்டுச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் எப்பவுமே அறைதான் நடக்கக்கூடியதுங்க. அதே சமயம் நான் டிக்டாக்ல எதார்த்தமாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அந்த வீடியோவில் ஒரு நண்பர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கீரையை சாப்பிட்றதுனால சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில வரிமுறைகளை வந்து பின்பற்ற சொல்லி சொல்லியிருக்காருங்க. அந்த வீடியோ என்ன சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளமங்கலம் அருகே கீரை சமைத்து சாப்பிட்ட பாட்டி பேத்தி மர்மச்சாவு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருவனாக, அதாவது உலகத்திலேயே கீரை போல் ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒரு ஹெல்த்தியான உணவு எதுவுமே கிடையாது. அதே போல் கீரை போல் ஒரு பாய்சனஸ் உணவும் எதுவும் கிடையாது. அதாவது நாம் எந்த நேரத்தில் எப்படி செய்து உண்டுகிறோம் என்று பொறுத்து தான் கீரை வகைகள் அமைகின்றது. அதாவது பார்த்திங்கன்னாக்கா கீரைகள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பார்த்திங்கன்னாக்கா அவங்க ராத்திரி சமைச்சு சாப்பிட்டு, கொத்திக்கீரை ராத்திரி சமைச்சு சாப்பிட்டு படுத்துருக்குறாங்க, காலையில் ரெண்டு பேர் உயிரோடு இல்லை, அது ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான்வெஜ்ஜு மதியம் நான்வெஜ் சாப்பிட்டு நைட்டு கீரை சாப்பிட்டு படுத்திங்கனாக்கா கண்டிப்பாக 100% ஃபுட் பாய்சன்ஸ் ஆகுங்க. அதே மாதிரி மத்தியானம் நீங்கள் கீரை எடுத்துகிட்டு ராத்திரி நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகிடுங்க. அதனால் கீரை வகைகளை உஷாராக பார்த்து அது எந்த நேரம் சாப்பிடுவோம் அந்த நேரம் மட்டும் சாப்பிட்டா தான் நமக்கு ஹெல்த்தி. என்னென்ன வீடியோ பார்த்தீங்களா, பார்த்தோன்னே நீங்கள் ஷாக்காக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த மாதிரி சமூகம் நிறைய நடந்துக்கு தாங்க இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பரோட்டா கூட சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த நண்பர் சொன்னது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்குறது நல்லதுங்க. அதே டாக்டர்கிட்டே உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டுக்கலாங்க, அதுதாங்க நல்லது. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த உணவு கூட சரியான நேரத்தில் சாப்பிட்றதாங்க நல்லது, இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆயிரும். இது 100% உண்மைங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சத்தான பொருளை சரியான நேரத்தில் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எப்பயும் நம்ம காக்கா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அந்த சீ தட்டா, பாய்.